ஆண்டவர்க்கு ஆராதனை, நெஞ்சம் நிறைந்தவர்க்கு ஆராதனை, ஆராதனை. இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இந்த அருமையான இனிமையான நாளிலே நீங்கள் தொடங்கக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய பயணங்களையும் வாழ்வையும் முயற்சியையும் ஆண்டவர் அவரிதமாக ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இந்த காலை வேளை ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமன்புமிக்குள்ளே நாம் சிறு சிறு ரவிசங்கரை பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கக்கூடும். அவர் ஒரு யோகா குரு, த ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர். அவர் பல நாடுகளுக்கு சென்று பல யோகாவை கற்றுக் கொடுத்து அதன் வழியாக ஒரு பெரிய அமைப்பையே எப்படி வாழ வேண்டும், த ஆர்ட் ஆஃப் லிவிங் என்று வாழ்க்கையே ஒரு கலை என்ற தத்துவத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஒரு முறை அவர் 25 ஆண்டுகள் கழித்து ஜூப்லி, அதாவது அந்த அமைப்பினுடைய 25வது ஆண்டு விழாவை சிறப்பான விதத்திலே 2006 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி பெங்களூரில் அவர் இந்த 25வது ஆண்டு விழாவை சிறப்பித்தார். அப்போது 25 லட்சம் மக்கள் இந்த ஜூப்ளி விழாவிலே பங்கேற்றார்கள். உலகமே வியந்தது. எத்தனையோ பத்திரிகையாளர்கள் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களை பேட்டியளிக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம், உலகிலே உங்களுடைய அமைப்பு இருப்பதன் காரணமா என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்காத எதையும் மக்களுக்கு நான் போதிப்பதில்லை. ஆம், நான் கடைபிடிப்பதை மட்டுமே மக்களுக்கு போதிப்பேன் என்று சொன்னாராம். இன்றைய நாளுடைய லட்சியத்திலே ஆண்டவர் அவர் மிக கனத்த இதயத்தோடு சொல்கிறார், நான் இறை வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக வந்தேன், அந்த இறை வார்த்தையை பூர்த்தி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். நான் ஒருபோது இந்த இறை வார்த்தைக்கு மீறி நான் நடப்பதில்லை. இதுவும் இறை வார்த்தையை ஒரு சில நபர்கள் தங்களுடைய சொந்த லாபத்திற்காக, தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக திரித்து பேசுவதோ, முறித்து பேசுவதோ, உயர்த்தி பேசுவதோ அவர்களுக்கு விண்ணரசில் இடமில்லை என்று அருமையாக கூறுகிறார். ஆம், அன்புமிக்கவே என்னுடைய ஒரு வார்த்தையும் ஒருபோதும் மறையாது, மாயமாகாது, அது என்றைக்கு வாசித்தாலும் அது பொருளுள்ளதாக இருக்கும் என்று சொல்கிறேன். ஆம், அன்புமிக்கவே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். 3 விதமாக, அவற்றை கடைபிடித்தல், அவற்றை நிறைவேற்றுதல். ஆம், அன்புமிக்கவே சட்ட விதிமுறைகளை மீறல், நிறைய நேரங்களில் இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடந்துக்க கூடாது என்று நமக்கு தெரிந்தும் கூட இந்த உடல் ரீதியான சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன போராட்டங்கள் நம்மை தடுத்து நிறுத்துவதில்லை. தெரிந்தாலும், தவறு என்று தெரிந்தாலும் கூட இந்த உலக போக்கையே நாம் நாடுகிறோம். இன்பம் தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, அது இதுதான் எனக்கு நிறைவை தரும், இதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும் என்ற அப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் பயணிப்பது. 2வதாக பார்க்கிறோம், இந்த சட்ட நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த இறை வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மை மேல் நோக்கி பார்க்க செய்கிறது. நம்ம உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும், இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும். நாம் மற்றவர்களைப் போல அல்ல, இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கியவர்கள், மற்றவருடைய நினைப்பை போல அல்ல, மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அந்த எதிர்மறை சிந்தனை அல்ல, நேர்மறை சிந்தனை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதே. அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைவேற்றுதல், வெறும் இறை வார்த்தையை படித்தால் மட்டும் போதாது, இறை வார்த்தையை போதித்தால் மட்டும் போதாது, அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு செய்தியாக இருக்க வேண்டும், அவர் வாழ்க்கையே ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். ஆம், அன்புமிக்கவே அப்படிப்பட்ட நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நச்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. நிறைய நேரங்களில் நாம் சட்ட திட்டங்களை நாம் மதிப்பதில்லை, அல்லது சட்டம் என்பது ஒரு மீன் வலையைப் போல, அந்த மீன் வலைக்குள் சிறிய மீன்கள் சிக்கிக் கொள்கின்றன, பெரிய மீன்கள் அத்தனையும் தப்பித்துக் கொள்கின்றன. சட்டம் என்பது ஒரு கழுதையைப் போல,
முன் சென்றால் கடிக்கும், பின் சென்றால் உதைக்கும் என்று பெர்னாட்ஷா அருமையாக கூறியிருக்கின்றார். ஆம் அன்புமிகளை, நினைத்து பார்ப்போம், இந்த சட்ட திட்டங்கள் அத்தனையும் நம்ம வாழ வைக்கின்றன, வழிகாட்டுகின்றதா, நம்ம இன்னும் உயர்த்துகிறதா, நமக்கு உரிமை கொடுக்கின்றதா, சுதந்திரமாக வாழ, தன்னிச்சையாக வாழ இதோ நமக்கு வழிவகுக்கின்றதா, நமக்கு எழுத்து சுதந்திரம் இருக்கின்றதா, அல்லது பேச்சு சுதந்திரம் இருக்கின்றதா, கருத்து சுதந்திரம் இருக்கின்றதா என்றால் இந்த காலகட்டத்தில் அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. பணமும் வசதியும் படைத்தவர்கள் மட்டும் எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் என்ற சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் நடக்கின்றது. ஆனால் இறைவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. இதோ அந்த இறை வார்த்தையை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய, அவருடைய சட்டத்தை நியமங்களையும் கடைபிடித்து வாழக்கூடிய நபருக்கு விண்ணரசில் மிகப்பெரிய இடம் உண்டு. அவர் கண்டிப்பாக விண்ணரசில் நுழைய 100% அவருக்கு வாய்ப்பு உண்டு, சந்தர்ப்பம் உண்டு என்று இந்த நாளுடைய நச்சதி நமக்கு ரத்ன சுருக்கமாக கூறுகிறது. ஆம் அன்புமிக்களே, இந்த உலக சார்ந்த சட்டங்கள் அத்தனையும் பணத்தால் நாம் வாங்கிவிடலாம், ஆனால் அந்த விண்ணிற்கு செல்லக்கூடிய அந்த நியமங்களையும் சட்டங்களையும் நாம் கடைபிடித்தால் மட்டுமே, ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்தால் மட்டுமே அதிலே நாம் வெற்றி பெற முடியும். அதில் நாம் ஆண்டவர் நமக்கு நேர்மையான தீர்ப்பு கொடுப்பார் என்பது தான். பரலோக தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆஸ்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதோ உன்னுடைய வார்த்தை ஒன்றும் ஒரு எழுத்து கூட மாறாது, மறையாது. இந்த நாள் வரையிலேயே நாங்கள் எந்த பகுதியை விவிலியத்தில் எடுத்து வாசித்தாலும் அத்தனையும் இன்று எங்களோடு நீ பேசக்கூடிய வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றது. ஒருபோதும் அவுடேட்டடா இல்லை, எல்லாமே அப்டேட்டாகத்தான் இருக்கின்றது. அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. வருகின்ற நாட்களிலே உங்களுடைய வார்த்தையை கடைபிடித்து இதோ எங்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய நியமங்கள், சட்ட திட்டங்கள் அத்தனையும் நாங்கள் முழுமையாக கடைபிடித்து, என்ன சட்ட திட்டம், ஒன்றே ஒன்று, பிறரன்பு. உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய், அந்த அன்பிலே நாங்கள் நினைத்து வாழ கிருபை தருபடி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. கருணை பொழிந்தவர்க்கு ஆசை தந்தவர்க்கு ஆராதனை, கருணை பொழிந்தவர்க்கு ஆராதனை, உண்மையானவர்க்கு ஆராதனை.